வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூடான கொஞ்சம் ஊத்தப்போ ஸ்டைல் தோசைக்கு சம காம்பினேஷனான சட்னிங்க. இது என்ன சட்னி அப்படின்னு பாக்குறீங்களா? தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி தான் நம்ம அரைப்போம். நான் வந்து பருப்பு சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ பருப்புல சாம்பார் வைப்போம், துவையல இருப்போம். ஸோ நான் வந்து சட்னி அரைச்சிருக்கேன். இந்த பருப்பு சட்னிக்கு என்ன தேவை, எப்படி அரைக்கணும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ அதுக்கு நியர்லி 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், இந்த அளவுக்கு புளி வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 பல் பூண்டு. பார்த்தா உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பூண்டை வந்து நான் பாதியா நறுக்கி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா. நான் வந்து வரமிளகா ஒண்ணுதான் வச்சிருக்கேன், இன்னொன்னு இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ, எவ்வளவு புளிப்பு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து மிளகாவும் புளியும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த வாணலியில கொஞ்சமா எண்ணெய் எடுத்து நல்லா செவக்க இந்த பருப்பையும் மிளகாவையும் வறுத்தரலாம். பருப்பு எப்படி நல்லா கோல்டனா வந்து வரிபடணும். ஸோ இதை வந்து நல்லா கோல்டனா கொஞ்சம் டார்க்காவே ஆயிடலாம், கறிக்கிட வேண்டாம். இது கூடவே வந்து மிளகாவையும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ரெண்டையும் வறுத்துட்டு பார்ப்போம். துவரம் பருப்பை நல்லா செவக்க வறுத்தாச்சு. அதே மாதிரி மிளகா பாத்தீங்க அப்படின்னா அழகா உப்பி அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம், இது ஆறட்டும். இதே வாணலியில பூண்டு, புளி, வெங்காயம் அதை வந்து நம்ம வதக்கிடுவோம். வெங்காயம், பூண்டு, புளி எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ஆகுற வரைக்கும் வதக்கியாச்சு. இதையும் ஆற வச்சுட்டு பருப்போட சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும். தண்ணி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இட்லி தோசை அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நீர்க்க இருக்குல்லாம். சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட போறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கலாம். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு பாக்கலாம். பருப்பும் தேங்காயும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு முதல்ல வந்து இது ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஆற வச்ச வெங்காயம், பூண்டு அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பருப்பை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, பருப்பு மிளகா உப்பு ஓட்டிட்டு தான் நான் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்தேன். அதே மாதிரி தண்ணி வந்து எடுத்த உடனே சேர்த்துட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து அரைப்படாது. ஸோ முதல்ல இந்த எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு, சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷன் அது. இப்ப இது கூட இன்னும் கொஞ்சம் நீர்க்க தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பக்கா காம்பினேஷன். ஸோ நீங்க வந்து அந்த தொகையில் செஞ்சு பார்த்துருப்பீங்க, பருப்புல சாம்பார் வைப்போம். ஸோ அந்த பருப்புல சட்னி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், செம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இப்ப அதை தாளிச்சு ஓட்டிடலாம். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளிச்சிடலாம். ஸோ நல்ல வாசனையா கம கமன் இருக்கும். உளுத்தம் பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரம் பத்தல அப்படின்னா நீங்க வந்து தாளிக்கிறதுலயும் வரமிளகா சேர்த்துக்கலாம். ஸோ செம டேஸ்டியான பருப்பு சட்னி ஃபென்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சீக்கிரமாவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி தேங்காவும் இதுல சேரல, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட, ப்ரோட்டீன் ரிச் சட்னி இது. ஸோ இதை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.